அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தரக்குறைவாக விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தரம் தாழ்ந்த அரசியலை செய்து வருவதாகவும் அடிப்படை அறிவில்லாதவர் போல் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டிய பரமசிவம் இதுபோன்ற பேச்சுக்களை அண்ணாமலை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென எச்சரித்தார். முன்னதாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை அவர் வழங்கினார். வார்த்தை அளந்து பேச வேண்டும். இன்னைக்கு அந்த எடப்பாடியார் கண்டு காமிச்சானா போதும் தம்பி, நான்காவது இடம் இல்ல அதிமுகவுக்கு, பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே இடம் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்க. இதுதான் இறுதி எச்சரிக்கை. திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் அறுந்து விழுவதால் அடிக்கடி மின் விபத்து ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காமராஜர் காலனி பகுதியில் தாழ்வாக மின்கம்பிகள் செல்வதால் அவசர உதவிக்கு தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் பக்கவாட்டு மரங்கள் மீது உராய்ந்து அடிக்கடி அறுந்து விழுந்து வீடுகளுக்குள் தீப்பொறி விழுந்து தீ விபத்து ஏற்படுவதாக கூறப்படுகிறது. விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மரங்களை அகற்றி மின் வயர்களை சரி செய்வதில்லை என்றும், மரங்களை வெட்டி உயிர் பயத்தை போக்கும் நடவடிக்கை மேற்கொண்டால் விடிய அரசு காவல்துறையினர் தங்களை மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தண்டல கிருஷ்ணாபுரம் பாலாற்றில் குளிக்க சென்ற இளைஞர் புதைக்குழியில் மூழ்கி உயிரிழந்தார். முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் நண்பர்களுடன் பாலாற்றில் குளிக்க சென்றபோது பாலாற்றில் மூழ்கி மாயமானார். அவரை பொதுமக்களின் உதவியுடன் அவரது நண்பர்கள் மீட்ட நிலையில் ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் எடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட பள்ளத்தில் மூழ்கி யுவராஜ் உயிரிழந்ததாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகனுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டு வரும் கல்லூரிக்காக இரவு பகல் பாராமல் ஆற்றிலிருந்து மணல் எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஆளும் கட்சி அமைச்சர் என்பதால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு வேலூர் SP மற்றும் ஆட்சியரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக மணல் கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். யாரு ஆளுங்கட்சி வந்து போனாலும் போலீஸ்காரன் மிரட்டுறாங்களோ, இது நியூஸ் வந்துச்சு. இப்போ உயிர் போயிடுச்சு, யாரு பொறுப்பு யாருக்கு? இப்போ